வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1000 மகளிர் உரிமை தொகை இனி இவர்களுக்கும் கிடைக்க போகுது. தேதி குறித்து ஆச்சு. ரேஷன் அட்டையும் ரெடி. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான பணி தொடங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களுக்கும் ₹1000 மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி பெறும் குடும்ப தலைவிகளை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைத்து ஜூலை அல்லது ஆகஸ்டிலிருந்து ₹1000 வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், புதிதாக திருமணமான பெண்கள், முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு, முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு. மேலும் ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.